வெல்கம் பேக் டு ஆர் சேனல் த்ரூ மை ஐஸ். இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்போ இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பீச், அதுதான் என்னோட மே மந்த் ஜேர்னியில் பார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பீச்சோட பேர் வந்து மல்பே பீச். ஸோ இந்த பீச் பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் போக போக ஷேர் பண்ணேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் உடுப்பிக்கு வந்தோம். ட்ரெயின் வந்து ஈவினிங் 6:50 இருந்துச்சு பெங்களூர், அது இங்கே உடுப்பியில் வந்து 4:30 இல்லை 4:35 அந்த ரேஞ்சில் ரீச் ஆச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு மெயின் ரோடுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வழியில் இந்த கடை இருந்துச்சு, இந்த கடையில் டீ குடிச்சிட்டு வாக்கிங்கை கண்டினியூ பண்ணோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே ப்ரீபெய்ட் ஆட்டோஸ் டாக்ஸ் சீஸ் கிடைக்குது, நீங்கள் வேணால் அதை கூட எடுத்துக்கலாம். எங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால நாங்கள் நடந்தே போயிட்டோம். நாங்கள் நடந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே வெளிச்சம் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பஸ் ஏறி உடுப்பி மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம். ஏன்னா இங்கிருந்து டைரெக்டாக பஸ் இல்லை. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆன உடனே பஸ் காத்திருந்துச்சு, அந்த பஸ்ஸில் ஏறி மல்பே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். என்டர் ஆன உடனே இந்த காந்தி சிலையை பார்த்துச்சு. பக்கத்தில் ஒரு குட்டி பப்பி இருந்துச்சு, அந்த பப்பி கூட கொஞ்சம் நேரம் விளையாடணும். ஆல்ரெடி நான் வந்து நல்லா ஆட்டம் போட்டு தண்ணியில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஸோ பீச்லலாம் ஆடிட்டு நெக்ஸ்ட் நான் எங்கே போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேங்க. இங்கே வந்து செயின்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து மல்பே பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயும் போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கா ஐலாண்டுக்கு போகிறதுக்கு. மழை சீசனில் கூட்டு போக மாட்டாங்க. ஸோ எப்படின்னா செப்டம்பர்லேருந்து மே வரைக்கும் தான் அவைலபிள் இருக்குது. மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டியில் நாங்கள் மேலே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் செக் பண்ணோம், சரி அங்கே போகலான்ட்டு. ஸோ அந்த ஃபெசிலிட்டியில் அதோட காஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டியே இல்லைன்னும் போது எங்களால் அந்த காஸ்ட் தெரிஞ்சிக்க முடியல. மல்பே பீச்லேருந்து அவங்க வந்து போட்டில் கூப்பிட்டு போவாங்க ஐலாண்டுக்கு. அது ஒரு ஒரு மாதிரி அழகான இடமா. ஸோ பஸ் வந்துடுச்சு, நான் உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சரியா, நான் பஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபெசிலிட்டி பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரீங்கன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் காலையில் வந்த பஸ்லேயே திருப்பி போகிறோம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். அதான் காலையில் டீ குடிச்சதோட நாங்கள் எதுவுமே சாப்பிடல, செம பசி, செம கட்டு கட்டினோம். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னே நான் சொல்லலைல்ல. நம்ம மறுபடியும் உடுப்பிக்கு வந்தோம். உடுப்பியில் வந்து ஸ்ரீகிருஷ்ண கோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பேர்லேயே தெரிஞ்ச மாதிரி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தான் இருக்கார். நாங்கள் போன டே வந்து சாட்டர்டேங்க, நல்ல வேலை சாப்பிட்டு போனோம். சாட்டர்டே வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக க்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரோடுக்கு போகிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு. பட் எனிவே கொஞ்சம் சீக்கிரமாகவே க்யூ முடிச்சிட்டாங்க. லைக் ஒரு 30 minutes ஆச்சு. அது சீக்கிரமாக இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் அவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. நான் இந்த கோவிலில் ஸ்ரீகிருஷ்ணர் தான் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஸ்ரீகிருஷ்ணரோட சிலையை வந்து பத்மாச்சாரியர்ன்ற ஒருத்தர் வந்து இங்கே வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்களாம். இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து காலையில் 4:30 நைட் 9:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். மத்தியானத்தில் இந்த கோவிலில் அன்னதானம் நடக்கும்.
நம்ம எங்க போறோம்னா கெம்மன் ஐலாண்ட் தான். கெம்மன்ன்றது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துக்கு நம்ம ஏன் வந்தோம்னா, இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அதை பார்க்க தான் வந்தோம். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்னா, ஸ்ரீ கிருஷ்ண உடுப்பி கோவிலில் இருந்தோம் இல்லையா, அந்த கோவில்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப பக்கம் தான். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாப்பில் கேட்டாவே இந்த பஸ் எங்கே நிற்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஏறி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்த உடனே டைரெக்டாக அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்க்க முடியாது. ஒரு 1 to 1.5 kilometers வந்து நடந்து போனோம். நடந்து போகிற வழியில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மயில் இருந்துச்சு, சின்ன சின்ன அங்கே வீட்டில் வளர்க்குற பூனை இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வாக்கே. நீங்கள் கண்டிப்பாக வாக் பண்ணி தான் போகணும். அங்கே பக்கத்தில் ஆட்டோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. மேபி ஆட்டோ அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா. ஆனால் நடந்து போனால் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்தே வந்துட்டோம் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிற இடம். இந்த போர்டு, இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸை காட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த போர்டிலே வந்து 15 minutes கயாக்கிங்க்கு 50 rupees போட்டிருக்கு. நாங்கள் போன நேரம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் லக்கி, ஏன்னா நிறைய பேர் இருந்ததுனால அதனால் எங்களுக்கு அன்லிமிட்டட் டைம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கயாக்கிங் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து செம்மையாக ஆட்டை போட்டோம். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து ஆப்வியஸாக ஷேக்காக இருக்கும். ஷேக் ஆகும் நடந்து போகும்போது. யாராவது ஷேக் பண்ணாங்கன்னா ஷேக் ஆகும். பட் கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டூ வீலர்ஸ் கூட இது மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு வேறு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட இருக்குது. போட்டிங், ஐலாண்ட் சுற்றி காட்டுறது, அதுக்கு எல்லாமே காஸ்ட் அங்கங்கே போட்டிருக்கு. இந்த லேக்கோட பேர் சுவர்ண நதி. சுவர்ண நதிக்கு மேலே தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உடுப்பிக்க வரீங்கன்னா இந்த பிளேஸ் விசிட் பண்ணாமல் போகாதீங்க. இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பஸ் ஏறி பக்கத்தில் இருக்க டெல்டா பீச்சுக்கு வந்துட்டோம் சன்செட் பார்க்க. ஆனால் மழை வர மாதிரி இருந்ததுனால சன்செட் எங்களால் பார்க்க முடியல. அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஜஸ்ட் 10 to 15 minutes தான் ஆகும் பஸ்ஸில் அந்த இடத்த ரீச் பண்ண. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்காக உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மிட் நைட்டில் ரீச் ஆன ஸ்டேஷன் தான் சுப்பிரமணிய ரோட். இங்கேருந்து குக்கே சுப்பிரமணிய கோவிலுக்கு போகிறதுக்காக இங்கே வந்தோம். ஆக்சுவலாக அது ரொம்ப ஏர்லியாக ரீச் ஆனதுனால ரயில்வே ஸ்டேஷன்லேயே தங்கி அதுக்கப்புறம் மார்னிங் 5 o'clock அப்படி பஸ் ஏறி குக்கே சுப்பிரமணிய கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த கோவில்கிட்ட ரீச் ஆன உடனே இந்த பியூட்டிஃபுல் சீனரியை பார்த்தோம். அங்கே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது. அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் தூரல் தூவிக்கிட்டு மழை, அது ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ரூம் கிடைக்கல. அங்கே ரொம்ப நேரம் தேடின பிறகு ஒரு ஹோட்டல் கிடச்சி, அந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து வாசுகி லாட்ஜ்னு. அங்கே தான் நாங்கள் தங்கினோம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு முடிக்கிறதுக்குள்ள கோவில் மூடிட்டாங்க. சரின்ட்டு பக்கத்தில் ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் இருந்துச்சுங்க. சரி அதையாவது பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பி போனோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலருந்து அது 1 to 1.5 kilometers தான் இருக்குது. ஸோ நாங்கள் வாக்கிங்லேயே போனோம். அந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் போடுறது தான் டைம் லேப்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. அது நாங்கள் அந்த ட்ரக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னு நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக அந்த இடத்துல லீச்சஸ் இருந்துச்சு. லீச்சஸ்க்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். ப்ரிகாஷன் எடுக்காமலே நாங்கள் போயிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது டெட்டாயில் வந்து காலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஷூ போடுங்க. என்ட்ரன்ஸில் ஒரு டிக்கெட் கொடுக்குற இடம் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு டிக்கெட் கொடுக்குறது கூட யாரும் இருந்ததில்ல. ஏன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால சரி நாங்கள் போகலான்னு போகணும். டிக்கெட் கொடுக்குற இடத்துலயே வந்து இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம், எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் போயிட்டு பாதியில் வாபஸ் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா குக்கேக்கே இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. நான் ஆக்சுவலா இது செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் குக்கிக்கு போறேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கிறதே தெரியாது. நீங்க போனீங்க மிஸ் பண்ணாம இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸா அடைஞ்சிட்டு வாங்க. சீரியஸா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆக்சுவலா எங்களுக்கு எல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நாங்க எப்பவுமே ட்ரக்கிங் போயிட்டா அவ்வளோ சீக்கிரமாக பாதியில் வரமாட்டோம். லீச்சஸ் வந்து எப்படி என் கால், ஆக்சுவலாக ஷூ போட்டிருந்தேன், ஷூ போட்டிருந்தோம், ஷூக்குள்ளெல்லாம் போயிட்டு அது கடிச்சிருக்கு. எனக்கு தெரியல லீச்சஸ் வந்து கடிக்கும் போது அது ஆக்சுவலாக வலிக்கவே வலிக்காது. ஸோ என் ஷூக்கெல்லாம் போயிட்டு அது கடிச்சு ஃபுல்லு ரத்தம்,
நிஜமாகவே எல்லாம் நான் ஷூ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக கால் மெல்ல ஏறிச்சு, அதை வந்து நாங்கள் தட்டி விட்டுட்டோம். ஆக்சுவலாக எனக்கு அதை பார்த்தவனே பயம் வந்துச்சு. அதில் வலி எல்லாம் இல்லை, ஆனால் செம்ம பயம் இருந்துச்சு. அதனாலேயே நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அதை அப்கமிங் கிளிப்ஸில் பார்ப்பீங்க. நிறைய பிளட் சக் பண்ணிட்டு இருந்துச்சு, என் ஷூக்குள்ளே இருந்துச்சு. ஏதோ ஓடாடுற மாதிரி இருந்துச்சு. நான் ஷூ ஓப்பன் பண்ணப்போ அது இருந்துச்சு. லீச்சஸை வந்து நாங்கள் கையில் தான் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம், லைக் கையில் தான் தட்டி விட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுண்ணாம்பை வந்து ஒரு துணியில் ரோல் பண்ணி ஒரு குச்சியில் கட்டி நீங்கள் அதால் அதை ரிமூவ் பண்ணலாமா, அது ஸ்மெல்லே அது போயிடுமா, அதுக்கு பிடிக்காதான். இந்த டெட்டாயில் கூட நான் சொன்னேன் இல்லையா, அது கூட ஒரு ப்ரிகாஷன் தான். சத்தியமாக எங்களுக்கு இது எல்லாமே தெரியாதுங்க. போயிட்டு வந்த பிறகு தான் இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் வீடியோஸை நான் பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது இடத்துக்கு போகிறீங்க, ட்ரக்கிங் இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல லீச்சஸ் இருக்கும்னா நீங்கள் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், விச் வில் ஹெல்ப் யூ அண்ட் நீங்களும் அந்த ட்ரக்கிங்கை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னும் வியூ இந்த இடமே போகிற வழியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அது வந்து ஒரு எத்தனையோ ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் இந்த கதையெல்லாம் சொன்னவங்களுக்கு அந்த இடத்தோட பேரே சொல்லலை. அந்த இடத்தோட பேர் வந்து குமார பர்வதா. போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து குளிச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு ஒரு 3:00 போகணும், ஏன்னா 3:00 தான் ஓப்பனிங் டைம். கோவில் ஓப்பன் ஆன பிறகு ரஷ் ஒன்றும் அவ்வளோ இருந்தில்லை, லைக் குட்டி க்யூ இருந்துச்சு. அந்த க்யூவில் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருந்த இன்னொரு கோவிலுக்கும் போனோம். அது நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. இந்த கேமரா கொஞ்சம் ஷேக்கி ஷேக்கியாக இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. வாக்கிங்கில் இருக்கும் போது தெரியாமல் அப்படியே பிடிச்சது, அதனால அப்படி இருக்குது. சாரி அபவுட் தட். அந்த இன்னொரு கோவில்னு சொன்னாலே அதுதான் இது. அந்த போகிற வழியில் இந்த மழை துளியெல்லாம் இருந்துச்சு, அது மேலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் கேப்சர் பண்ணோம். நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து எல்லோரும் வந்து கல்லால் கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து கல்லில் இருக்குல்லையா, அது வந்து மேலே மேலே அடுக்கிட்டா அந்த மாதிரி கோவிலெலாம் அதை கட்டுவாங்க. இங்கே நிறைய கர்நாடகாவில் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது கட்டினா வீடு கட்டுவோன்ற ஒரு நம்பிக்கை, அதனால் எல்லாருமே கட்டுவாங்க. நானும் கட்டியிருக்கேன், பாருங்கள் இது அழகாக இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோவில் கிட்டே இருக்கிற இந்த சுப்பிரமணிய சிலை. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக ஒரு பார்க், இதில் வந்து நீங்கள் அங்கேயே தங்கினீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஒரு சிவன் சிலை கூட இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு காட்டலான்னு நான் வந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோவிலில் பார்த்துட்டு வாபஸ் வந்துட்டு டின்னர் லன்ச் ரெண்டும் சேர்த்து முடிச்சிட்டோம். அங்கேருந்து ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு 8:45 என்ன ட்ரெயின் இருந்துச்சு, அங்கேருந்து நேரி பெங்களூருக்கு வந்துட்டோம். ஸோ பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வேறு வந்து விஷயமும் இல்லை இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணா கமெண்ட் பண்ணிவிட்டு, அங்கே வேறு ஏதாவது ப்ளேஸ் விசிட் பண்ணோம்னா கமெண்ட் பண்ணிவிட்டு, இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நம்ம அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்க. டாட்டா.